போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகாத ஆஷிஷ் மிஸ்ரா நேபாளத்திற்கு தப்பி ஓடியதாக தகவல். நாளை காலை வரை அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாக உத்தரப்பிரதேச அரசு உச்சநீதிமன்றத்தில் விளக்கம். சென்னையில் சென்ட்ரல் சதுக்கம் கட்டுமான பணிகளை முக ஸ்டாலின் நேரில் ஆய்வு. கிண்டியில் கத்திப்பாரா சதுக்கம், போரூரில் இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளையும் பார்வையிட்டார். போதைப்பொருள் வழக்கில் கைதான ஆரியன்கானின் ஜாமீன் மனு இன்று விசாரணை. ஆரியன்கான் கைது மிரட்டி பணம் பறிக்கும் செயல் என மராட்டி அமைச்சர் விமர்சனம். தஞ்சை அரசு மருத்துவமனையில் பிறந்து 4 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை கடத்தல். உதவி செய்வது போல் நடித்து குழந்தையை கடத்திய பெண்ணை தேடும் போலீஸ். எண்பத்தி 89வது விமானப்படை தின கொண்டாட்ட நிகழ்வுகள் தொடங்கியது. கார்கில் போரில் வீரமரணம் அடைந்தவர்களுக்கு மரியாதை, வானில் பறந்து வீரர்கள் சாகசம். தொடர்ந்து 4வது நாளாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. பெட்ரோல் லிட்டருக்கு 26 காசுகள் உயர்ந்து 101 ரூபாயை தாண்டியது. டீசலும் லிட்டருக்கு 34 காசுகள் அதிகரிப்பு. ஒன்பது மாவட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நாளை 2ஆம் கட்ட தேர்தல். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிகள் தீவிரம். மசினகுடியில் 4வரை கொன்ற புலியை பிடிக்கும் பணிகளில் பின்னடைவு. மரங்களில் பரண்களை அமைத்து தேடும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை எதிரொலி. ஒகேனக்கலில் நீர்வரத்து 16,000 கன அடியாக அதிகரிப்பு. செவ்வாய் கிரகத்தில் நீர்நிலைகள் இருந்ததற்கான கூடுதல் ஆதாரம். பெர்சவரன்ஸ் ரோவர் எடுத்த ஆற்றுப்படுகையின் துல்லியமான புகைப்படங்களை நாசா வெளியிட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.